நேற்று செல் கால் ஓப்பன் ஆனபடி வீடியோ ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அடுத்து அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா நல்ல டார்கெட்டையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு December 13 வெனஸ்டே மார்க்கெட். இன்றைக்கி டைம் வந்து இப்போ 9:15 AM கரெக்டாக ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி 47,300-250 ரேஞ்சில் வந்திருக்கு. இந்த செல் காலோட மொமெண்டம் வந்து ஒரு 10:45 வரைக்கும் இருந்துச்சு. ஆஃப்டர் 10:45 நமக்கு இன்றைக்கோட ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் கிடைக்கிது, பை கால் வந்திருக்கு. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 47,230 அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன். இந்த மாதிரி டெய்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்டில் கால்ஸ் கிடைக்கும். இந்த கால்ஸ் வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். இது மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இது இன்றைக்கி 10:45 வந்தது, நாளைக்கு 10:45 வரும்னு கிடையாது. எப்போ அந்த பிரேக் அவுட் நடக்குதோ, கேண்டிலோட பிரேக் அவுட் நடக்குதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். அந்த கால்ஸும் சிக்னல் மாதிரி கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சில சமயம் மார்க்கெட் ஓப்பனான 1 மினிட் 9:16 வந்து கால் வந்திருக்கு, இன்றைக்கி 10:45 வந்திருக்கு. ஸோ இது எப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக கால் வரும். ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அது லைவாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஒன்ஸ் அது வந்து கேண்டிலோட மூவ்மெண்ட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இமீடியட்டாக கால்ஸாக கொடுக்கும். ஸோ எப்போ ட்ரெண்ட் மாறுதோ, செல் ட்ரெண்ட்லேருந்து பை ட்ரெண்ட் மாற இல்லை, நமக்கு கால் வந்த மாதிரி லைவாக பார்த்தீங்கன்னா அது ரொட்டேஷனில் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை ட்ரெண்டு மாறும்போதும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டேயில் கிடச்ச ஃபஸ்ட்டு கால் இந்த பை கால் தான். 47,230 பை பண்ணலான்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து 348-118 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே 47,466 இருக்குது. அப் அண்ட் டவுன் நிறையா வாலடைல் மார்க்கெட் போயிட்டு வந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டம், அதில் நமக்கு 200 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் செகண்ட் டாரட்டை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி கால்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.